கைஸ் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கும் விவேகானந்தா ராக்குக்கும் நடுவில் நீங்கள் சன்ரைஸை பார்க்கணுன்னா நான் இப்போ இந்த இடத்த சுற்றி காட்டுறேன். இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ணி நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட்ரலில் சன்ரைஸ் ஆகிறத நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் வந்து யாஷ். எனக்கு கன்னியாகுமரியில் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு, அவர் தான் இவர். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் எனக்கு தேர்ட் டே சன்ரைஸ் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பூம்புகார் கப்பல் போக்குவரத்து மையம் கிட்ட தான் இருக்கோம் நம்ம. எஸ் நம்ம இன்றைக்கி திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்டேயும் விவேகானந்தா ராக்கு கிட்டேயும் கப்பலில் போக போகிறோம். கப்பலில் போனோம்னா இந்த இடத்துல டிக்கெட் வாங்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. ஸோ டிக்கெட் கவுண்டர் இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க, வெயில் அடிக்காத மாதிரி நல்லா நிழலாம். ஸோ யாஷ் நம்ம கூட வராப்புல. ஸோ ஒரு பர்சனுக்கு 50 ரூபா டிக்கெட்டு. டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு அந்த கப்பல் ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல தான் டிக்கெட் கவுண்டர் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ். நாங்கள் ரெண்டு பேர் போனதுனால எங்களுக்கு 100 ருபீஸ் பே வாங்கினாங்க டிக்கெட்டு. இது தான் அந்த டிக்கெட்டு. ஸோ இந்த டிக்கெட்டு எங்கேயுமே நம்மளை கேட்கல. ஸோ உள்ளே போகிறதுக்கு மட்டும் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ எங்கேயும் வெரிஃபை பண்ணுற மாதிரியில் எங்கேயும் இல்லை. ஸோ இந்த போகிற வழி வந்து ஒரு டனல் மாதிரி. ஸோ சன்லைட் ஓட்ட ஓட்டையாக உள்ளே வர மாதிரி இருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடமே வந்து நம்ம வெயிட்டிங் பண்ணுறதுக்கு மாதிரி கட்டியிருக்காங்க இந்த இடத்த. ஸோ எவ்வளோ க்ரௌட் போயிட்டு சுற்றிட்டு வர மாதிரி இருக்குது பாருங்கங்க. ஸோ சப்போஸ் அந்த கப்பல் அங்கே அவைலபிள் இல்லை, அந்த சைடு போயிட்டு இருக்குன்னா ஸோ நம்ம இங்கேலாம் உக்காடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஓவர் க்ரௌடாக இருந்தாலும் இங்கே உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கப்பல் ஃப்ரீ அனுப்பி நிறைக்கு நம்ம போகிறதுக்காக இந்த இடத்த கட்டி வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா கைஸ். பூம்புகார் போட் ஹவுஸிலிருந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு ஷிப்பில் போகிறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் போட்டு. பயங்கர வின் ஆய்ஸ் இருக்குது. வாய்ஸ் எப்படி கேட்கன்னு தெரில. மேக்கெட் அஜஸ் இட் கைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேர் போட்டில் நான் போகிறேன். போட்டா ஷிப்பான்னு கூட தெரியாது எனக்கு. இது ராயப்பா போட்டா. பிகிலே கப்பு முக்கியம், பிகிலே ராயப்பா விவேகானந்தா. கைஸ் இந்த விவேகானந்தா போட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த போட்டில் போகிறதுக்காக நான் 2-3 நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக இன்றைக்கி தான் அலோடு பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த போட்டில் போகிறதுக்கு. ஸோ ஈப்பா விவேகானந்தா இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ லாஸ்ட்டு 3 நாளாக கன்னியாகுமரியில் நான் சன்ரைஸ் பார்க்கவே முடியலன்ட்டு இன்றைக்கி நான் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் வந்தேன். பட் அப்படியே இங்கே அலோட் பண்ணதுனால இந்த கப்பல்லையும் போயிட்டு அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு வந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுறாங்க, நம்மளை போய் ஏறலாம் வாங்க. கப்பல் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஓல்டு ஒன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஏற முடியாதவங்களுக்கெல்லாம் கை கொடுத்து ஏற வைக்கிறதுக்கு. ஸோ இந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும் ஷீட்டெல்லாம். யாஷ் போய் விண்டோ சீட் பிடிச்சிட்டாரு, நாம்ளும் விண்டோ சீட் பிடிச்சிடுவோம். ஸோ உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, கவர்மெண்ட்ன்றதுனால அப்படி தான் இருக்கும். ப்ரைவேட்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக மேனேஜ் பண்ணியிருந்துப்பாங்க. ஃபைனலி கப்பலுக்குள்ளே ஏறியாச்சு, விண்டோ சீட் பிடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கப்பலை எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்க போது. நான் ஃபஸ்ட் டைமே இவ்வளோ தூரம் கொஞ்சம் கடலுக்குள்ளே போகிறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. வாவ், ஃபைனலி கப்பல் கிளம்பியாச்சு. ஸோ இந்த பெரிய பெரிய அலையில் அப்படியே குலுங்கி குலுங்கி இந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவல் பாஸ் கண்டிப்பாக. நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த கப்பலில் ஒரு டைம் ஆச்சு இந்த ஸ்டாச்சு கிட்டே போயிட்டு வந்துடுங்க. ஸோ நாங்கள் போகும்போதே சொன்னாங்க அலையெல்லாம் ரொம்ப பெருசாக வருது, திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்டே போக முடியாது, ஒன்லி விவேகானந்தா ஸ்டாச்சு
அந்த விவேகானந்தர் ராக்கு கிட்ட தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது விவேகானந்தர் ராக் மட்டும்தான். ஸோ ஐ மிஸ் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஸோ இந்த கட்டலில் போகிறது வந்து எனக்கு ஒரு ஃபீலே தனி ஃபீல். அப்படியே குலுங்கி 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 வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ். ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கப்பலை லேண்ட் பண்ணுறது, ஐ மீன் ஸ்டாப் பண்ணுறதே ஒரு விதமாக இருந்துச்சு. ஸோ போய் அதில் இடித்து அப்படியே ரொட்டேட் ஆகி நிற்கும். ஸோ நீங்கள் ஜன்னல்ஸ் விண்டோ சீட்டு பக்கத்தில் உக்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருந்துக்குங்க, ஏன்னா அதில் போய் இடிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் மண்டை இடிச்சிடும். அதனால் கேர்ஃபுல்லாக தள்ளியே உக்காருங்க. தட்ஸ் இட். இந்த கப்பல் பயணம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பயணமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கன்னியாகுமரிக்கு வந்தால் ஸோ லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க, ஆனால் யாருக்கும் போடுறது கொடுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, சேஃபாக நம்மளை கூட்டினு வந்து இங்கே ட்ராப் பண்ணதுக்கே ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து இறங்கின பின்னாடி, ஸோ அங்கே நம்ம 50 ருபீஸ் கொடுத்து இந்த போட்டில் கப்பலில் வர்றதுக்கு வந்து பே பண்ணாங்க, 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே வந்து விவேகானந்தா ராக்கை சுற்றி பார்க்கணும்னா ஒரு பர்சனுக்கு 20 ரூபா பே பண்ணும். அதோட கவுண்டர் தான் இந்த கவுண்டர். ஒரு பர்சனுக்கு 20 ரூபா பே பண்ணும். ஸோ இந்த பேமெண்ட்டை அங்கேயே வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இங்கே எதுக்கு செப்பரேட்டாக வச்சுருக்குறாங்க? மேபி இட் இஸ் கோயிங் டு பி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐ திங்க். சி ஹிந்தி இஸ் தேர். ஸோ ஃபைனலி டிக்கெட் எடுத்தாச்சு. யாஷ் தான் நம்மளுக்கு டிக்கெட் எடுத்தாப்பில். அங்கே ஒரு 50 ருபீஸ், இங்கே ஒரு 20 ருபீஸ். ஸோ ஒரே நாளில் டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்பில் யாஷ். நல்ல பையன். காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறேன்னா, கண்டிப்பாக வீடியோவில் அந்தளவுக்கு விஷுவலைசேஷன் இருக்காது, ஏன்னா சன்லைட் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த இடத்துக்கு கப்பலில் வர எக்ஸ்பீரியன்ஸும், ஸோ இங்கே வந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸு மட்டும்தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு காட்ட முடியலனாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த விவேகானந்தர் ராக் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க, எல்லாமே நார்த் இந்தியன் ஸ்டைலுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் பாறை யூஸ் பண்ணி கட்டியிருந்ததுனால சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். அங்கே உள்ளே போனால் ஒரு சில்னஸ் இருக்குது. ஸோ அவுட் சைடில் வந்து ஓவர் வின் ஆயிஸும் கொஞ்சம் வெயிலும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இங்கே கட்டிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பில்டிங்கில் போய் நம்ம இன்சைடு உள்ளே போனோமுன்னா நல்லா கூலிங்காக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ட்ரோன் பார்க்கணுன்றது வந்து ஒரு சாத்தியமே இல்லாத விஷயம், ஏன்னா அந்தளவுக்கு வின் ஃப்ளோ இருக்குது. கண்டிப்பாக பார்க்க விட்டால் நம்மளை ட்ரோனை மறுத்துடணும். ஸோ அதனால் நான் அந்த ட்ரெயின் அங்கே பண்ணவில்லை. ஏற்கனவே எந்த இடாவது தனுஷ்கோடியில் ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் கீழே விழுந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த ரிஸ்க்கை நான் திருப்பி எடுக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரோன் ஷாட் இந்த வீடியோவில் கிடையாது. இந்த பில்டிங் சூப்பராக இருக்கு பாருங்க. கேமராவில் எடுத்த வின் நாய்ஸ் எப்படி வருதுன்னு உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் அதை கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அந்த இப்போ பார்த்த இடம் வந்து திசைகளை குறிக்கிற இடம்னு நினைக்கிறேன். வெயில் அந்த மேலே பட்டுச்சுன்னா எந்த திசையில் இருக்கணும்னு காட்டணும்னு நினைக்கிறேன் அது. ஸோ இதெல்லாம் உள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க மேலே ஏறும்போது. இந்த பில்டிங் எல்லாம் இன்சைட் கேமரா நாட் அலவுட். ஸோ இந்த இடம் பாருங்கள், மூணு சைடு கடல் ஒன்றா சேர்ற இடம் இது. ஸோ கன்னியாகுமரியுடைய ஒரு பெருமை என்னென்னா, ஏஷியாலே வந்து ஒரே இடத்துல சன்ரைஸ் ஆகுறதும் சன்செட் ஆகுறதும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, கன்னியாகுமரியில் மட்டும்தான் பார்க்க முடியும்.
ஸோ அதுவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கடலுக்கு நடுவில் ஒரு பில்டிங்கை கட்டி அதுக்குள்ளே ஒரு மழை நீர் தேக்கம் வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பரில்ல. ஸோ இந்த சைடு தண்ணி நார்மல் கலரில் இருக்குது, கடல் தண்ணி பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ மீனை பார்ப்பீங்க, இதில் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். இதில் இந்த மீனை இன்னும் நீங்கள் கிளியராக பார்க்கணுன்னா இப்போ காட்டுற பாருங்கள். வா சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுக்கு தேனி போடுறதுக்கு எதுவும் இங்கே விற்கலை, ஸோ அவங்களா போடுற தேனியில் தான் வளரும் போல இது. இந்த இடத்துல எனக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னா, திருவள்ளுவர் சிலையை இவ்வளோ கிட்ட பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் இட். ஸோ சுற்றிலும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, இருந்தாலும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜூம் இட், ஜூம் இட், ஜூம் இட். வாவ், இந்த இடத்துக்கு போகிறனால இவ்வளோ கிட்ட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கைஸ் இந்த இடத்த ஓரளவுக்கு எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த விவேகானந்தர் ராக் உள்ள கேமரா அலௌடு இல்லாததுனால உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ விவேகானந்தா ராக் உட்ல வந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. சீரியஸ்லி சூப்பரான பிளேஸ் அது. ஸோ வெளியில் எந்த அளவுக்கு வெயில் இருக்கோ அதே போல் விண்ட் ஃப்ளோ, விண்ட் நாய்ஸு, விண்ட் ஃப்ளோ ரொம்ப, வெளியில் ரொம்ப காற்று அடிக்குது. உள்ளே போன உடனே அப்படியே ஒரு சில்னஸ், ஃபேனு ஏசி எதுவுமே போடல, இருந்தாலும் பயங்கர சில்னஸாக இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் ஒரு அமைதி, ஒரு பீஸ்ஃபுல், எந்த காற்றும் இல்லாமல் அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இந்த கப்பல் தான் நம்ம வந்த கப்பல். வின் நாய்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கிறதுனால நான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்டேன். ஸோ ஆடி அசைஞ்சு எப்படி வருது பாருங்கள். ஸோ இந்த அலையில் அந்த கப்பல் ஆடும் போது உள்ளே இருக்கும் போது ஒரு ஃபீலிங் இருக்கே, சூப்பராக இருக்கும் பாஸ். ஒன்று இந்த சைடு வருது, ஒன்று அந்த சைடு போகுது. ஸோ ரெண்டு கப்பல் தான் இப்போத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவர் க்ரௌடு வந்துச்சுன்னா இன்னும் கப்பலை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கப்பல் இந்த சைடு போகுது, ஒரு கப்பல் அந்த சைடு போகுது. இவ்வளோ நேரம் பேசஞ்சர் போகிற கப்பலை தானே நீங்கள் பார்த்தீங்க, இதுக்கு மேலே பாருங்கள் யாரை காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குல்ல டைம் லாப்ஸு, சூப்பர். ஆக்சுவலி எனக்கு கப்பலில் வர பிளானே கிடையாது, ஏன்னா லாஸ்ட் ரெண்டு நாள் வந்து கப்பலோட அலௌடு இல்லை. ஸோ இன்றைக்கி தற்செயலாக நடந்தது தான் இந்த விஷயம். நான் சன்ரைஸ் பார்க்கலாம் தான் வந்தேன், லாஸ்ட் ரெண்டு நாள் சன்ரைஸ் விட்டுட்டேன், இன்றைக்காச்சும் பார்த்தே ஆகணுன்ட்டு. இன்றைக்கி சர்ப்ரைஸாக சன்ரைஸும் பார்த்தாச்சு. இந்த கப்பலில் ஏறி வந்து இந்த சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஐ ஆம் ரியலி ஹாப்பி. ஸோ கன்னியாகுமரிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பாருங்கள், கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம்னா இங்கே இருக்கலாம். ஸோ யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ எப்போ இந்த கப்பல் வருதோ அப்போ அந்த டைமில் நம்ம போய் ஏறிக்கினா அந்த இடத்துல போய் விட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம்லாம் கிடையாது, எவ்வளோ நேரம்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த இடத்துல. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு, கேமராவை திருப்பி திருவள்ளுவரை காட்டு பாஸ்.
பாய் பாய் திருவள்ளுவர், ஐ மிஸ் யூ லாட், அண்ட் யூ டூ விவேகானந்தா. இட் வாஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மிஸ் யூ கைஸ். ஓகே, பாய் பாய், டேக் கேர். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நான் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ரெண்டு நண்பர்கள் எனக்கு புதுசாக கிடச்சிருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதோட ஒரு சூப்பரான வீடியோ அடுத்த வீடியோ எடுத்து வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை பாய், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இவங்க தான் அந்த ரெண்டு நண்பர்கள். ஸோ ஒருத்தர் பேர் யாஷ், இன்னொருத்தர் பேர் பேர் மறந்துட்டேன். அவர் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு விருப்பப்படுறாரு, என்ன சொல்றாரு? ஹாய், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெஸ் ஜெக் ஜெக் ஜாக்சன் ஜாக்சன்ஸ் யூடியூப் சேனல். நான் அவர் பேரை மறந்த போல அவரும் என் பேரை மறந்துட்டார். ஸோ இந்த ரெண்டு சூப்பரான பியூட்டிஃபுல் பிளேஸை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஐ லவ் திஸ் பிளேஸ் கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பை பை, சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். Take care.